பேக் டு சேனல் இன்னைக்கும் ஒரு மூவி ரிவியூட வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரேட் வந்து கவின் திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்திருக்காருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபுல்லாக ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஸோ ஸ்டார் அப்படி அந்த ஆடியன்ஸ் வச்சே நம்ம சொல்லிடலாம் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து அரண்மனை ஃபோர்னால் ஒரு பேய் படம் அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சுந்தர்சி மூவி ஒரு ஃபேமிலி ஒரு இருக்குன்னு வரலாம் பட் இந்த படத்துக்கும் எனக்கு ஒரு ஒரே ஆச்சரியம் என்னென்னா எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸஸ்ஸு யங்ஸ்டர்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க குழந்தைங்க அவ்வளோ வரல மேபி அது கரெக்டு தான் குழந்தைங்களுக்கான படம் இது கிடையாது கொஞ்சம் சென்டிமெண்டல் அண்டு இமோஷ்னல் மூவியாக இருந்தது ஓகே ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு எல்லா ப்ளஸையும் சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு மூணு ரிவ்யூஸ் ரேண்டமாக படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவரோட அப்பா கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க என்னோடய ஒப்பீனியனில் அவங்க அம்மா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க பிகாஸ் லால் சார்ங்கிறவர் வந்து ஒரு பெல் எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது இவங்க வந்து எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரில பட் அவங்க அம்மானா அம்மா அப்படிதான் நம்ம வீட்டு அம்மாவை வந்து ஐயோ என்னடா படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஜர்க் ஆகும் அந்தளவுக்கு அந்தக்கு அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க அண்ட் அஃப் கோர்ஸ் லால் சார் சொன்ன மாதிரி ஒரு அப்பா பையன் காம்போ நல்லா இருந்துச்சு நிறைய குட்டி குட்டி கேரக்டருங்க மாமா கேரக்டராக ஒருத்தர் வந்து ஜெராக்ஸ் அவர் வந்து ரொம்ப பரிச்சயமானவர் பேர் எனக்கு இப்போ வரல ஸோ அவருமே வந்து எல்லாருமே கதையோட பைண்ட் ஆகி வந்துட்டு இருந்தாங்க வந்து நம்ம நக்கலைட்ஸ் அந்த பர்சன் நினைக்கிறேன் ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ அவங்களும் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க அளவுக்கு ஒரு ஃப்ளோவோட தான் இருந்தது அங்கங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் பட் ஃப்ளோ நல்லா இருந்துச்சு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிறது லைட்டாக குறைபாடு லைட்டாக தெரிஞ்சது மேபி அந்த மூவிக்கு அவ்வளோதான் பண்ண முடியுமா இருக்கலாம் ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த ஒரு நாளில் என்ன நடக்குது அந்த ட்விஸ்ட் என்ன இதெல்லாம் வந்து நீங்கள் போய் பாருங்கள் இந்த மூவி வந்து ஒரு அஞ்சாறு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒன் டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக இமோஷனல் கனெக்ட் இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா ஊர் சொட்டு கண்ணீராது வரும் படத்தில் பிகாஸ் உங்கள் ஸ்டைல் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் திணிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது ஆப்வியஸ்லி நம்ம இது எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்போம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் நம்ம ஃபேமிலி அதுவும் ஒரு சிலருக்கு அம்மாவை மட்டும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அப்பாவும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் அப்பா மட்டும் இருக்கலாம் இந்த படத்தில் ரெண்டுமே இருக்கும் அந்த மாதிரி நம்ம நம்ம ஃபேமிலிலேயே இருக்கும் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும் அதே போல் இப்போ ஒரு ஹீரோயின் ஹீரோயின் பார்ட்டு தாங்க கொஞ்சம் மனசு கவலையாக இருந்தது முதல்ல வந்து அவங்க முகுந்தாக இருந்தாங்க ஒரு அவங்களும் டோர் கேர்ள் மாதிரி தான் இருந்தாங்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஹீரோயின் மாதிரி இல்லை பட் ஏன் அவங்கள இப்படி அனுப்பிட்டு இன்னொரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரில செகண்ட் ஹீரோயின் பேர் எனக்கு சத்தியமாக தெரில பட் அவங்களும் வந்து இப்போ நார்மல் பர்சனை வந்து கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்ச மாதிரி தான் இருந்தாங்க அவங்களும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக எனக்கு கூட ஒரு லைஃப் ஸ்டோரி இருக்கும் அதுவும் அந்த மாதிரி மிருகமான ஜனங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருப்போம் ஸோ எல்லாமே நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களும் கொண்டு வந்தனாலேயோ என்னவோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடுச்சு ஆகவும் செய்யும் எல்லாமே ரிலேட்டபுலாக இருக்குது ஸோ தான் இது சொல்ல முடியும் இல்லை எனக்கு மைனஸ் அப்படின்னு தினி திருப்பி ஒரு செக்மெண்ட்டாக நான் பேச விரும்பல எல்லாமே சோஃபா சோ குட்னலாக என்ன பெரிய மோட்டிவேஷன் பண்ணுறான் அப்படின்ற ஒரு குரூப் இருப்பாங்க பட் இதில் மோட்டிவேஷன் நீங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணாத வரைக்கும் யாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ண முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் நடக்கிற வரைக்கும் தான் உங்களை துரத்துவாங்க அடிப்பாங்க குத்துவாங்க கூட ஃப்ளை பண்ணுங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது மாதிரி ஒரு ஒரு சப்போர்ட் மாரல் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் நம்மள மாதிரி ஜனங்கள் தேவைப்படும் பட் அப்படி யாருமே இல்லைனாலும் உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட தட்டிட்டு போயிட்டே இருங்க இதுதான் அந்த படம் இந்த படத்தோட மாரலாக நான் பார்க்குறேன் ஸோ ஒரு என்டர்டைன்டெனிங் மூவியான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் இது ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கும் நீங்கள் ஒரு சென்டிமெண்ட் பர்சனாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை போய் பாருங்க ஃபர்ஸ்டே கவினோட ஃபேனுன்னு சொல்லிட்டேன் ஸோ அதனால தான் படத்தில் அவரை பற்றி சொல்லலை பிகாஸ் அது சொன்னால் அது ஆப்வியஸ்லி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் பட் நீங்கள் ஃபேனாக இல்லாதவங்களாக இருந்தால் கூட இந்த படத்தில் வர ரொம்ப பிடிக்கும் பட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் அடிக்கடி தேங்க்யூ சொல்லிட்டே இருப்பேன் நடுவில் கொஞ்ச நாள் சொல்ல மன்னிச்சிக்கோங்க பிகாஸ் நீங்களாம் இல்லைன்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஆஸ் ஆல்வேஸ் ஸ்டே டியூன் அடுத்தடுத்து நம்ம நிறைய சாங்ஸ் பாடலாம் அண்ட் மறுபடியும் சிக்ஸ் டேஸ் சிக்ஸ் கான்செப்ட் ஒய் நாட் கொண்டு வரலான்னு பிளானில் இருக்கேன் ஆண்டில் தென் திஸ் இஸ் இந்து சைனிங் ஆஃப் இன் கலவை கணமா டாடா ப பாய்